Hey guys, welcome back. Today we're gonna see about commonly mispronounced words in English. I'm sure after watching this video, you will never mispronounce these words. So in this video, we will spell out the common incorrect pronunciation as well as the correct pronunciation for each word. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நம்ம டெய்லியும் பேசும்போது நமக்கே தெரியாமல் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேர்ட்ஸ் தான். ஸோ இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் தப்பாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட மிஸ்டேக்ஸ் நிறைய விடுவாங்க. ஸோ இட்ஸ் அ லேர்னிங் டைம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. So before starting our topic, if you are new to our channel, then please subscribe our channel. Commonly mispronounced words in English. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 words. So அதுல நம்பர் 1 in our list is sour. இதை நம்ம தப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, சோர் அப்படின்னு ஒரு ப்ரொனன்சியேஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது தப்பு. சவர் இப்படி தான் சொல்லணும். அண்ட் நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் பீட்சா. இதை நிறைய பேர் பிஸா பீஸா இப்படிலாம் சொல்கிறோம், அது தப்பு. பீட்சா இப்படி தான் சொல்லணும். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் போலீஸ். ஸோ இதை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவோம். The right pronunciation is police. Number 4 in our list is bowl. இது நம்ம bowl அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். The right pronunciation is bowl. Number 5 in our list is breakfast. ஸோ இதை நம்ம breakfast அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது தப்பு. ஸோ கரெக்டாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, breakfast. Number 6 in our list is video. இதை நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வீக்கு வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது, இங்கே டி தான் நம்ம ட்ராக் பண்ணணும். வீடியோ. அண்ட் நம்பர் 7 இன் அவர் லிஸ்ட் இஸ் விமன். இதை நம்ம உமன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ த ரைட் ப்ரொனன்சியேஷன் இஸ் விமன். அண்ட் நம்பர் 8 இன் அவர் லிஸ்ட் இஸ் ரெசுமே. ஸோ இதை நம்ம ரெஷ்யூம் அப்படின்னு சொல்லி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். த ரைட் ப்ரொனன்சியேஷன் இஸ் ரெசியூமே ரெசியூமே. அண்ட் நம்பர் 9 இன் அவர் லிஸ்ட் இஸ் ரெசிட். இதை நம்ம ரெசிப்ட் இந்த மாதிரி ரெசிப்ட் ரெசிப்ட் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். அது தப்பான ப்ரொனன்சியேஷன். ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னா ரெசிட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டெங்கி. நிறைய பேர் இதை டெங்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. ஸோ த ரைட் ப்ரொனன்சியேஷன் இஸ் டெங்கி. ஸோ தட்ஸ் இட் வித் த கிளாஸ் டுடே. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி வேறு இன்னும் வேர்ட்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.